இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்தும் தமிழ் மக்களின் உணர்வுகளை பங்களிப்பை வெளிப்படுத்தும் வகையில் சின்னதாராபுரம் சலேத் மாதா கோவில் முன்பு சிறப்பு பொது இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். அன்புக்குரியவர்களே, உலக வரலாற்றில் அதுவும் குறிப்பாக தமிழீழ வரலாற்றில் என்றுமே கண்டிராத மாபெரும் கொடுமையையும் மாபெரும் இனப்படுகொலையும் சந்தித்து எம்முடைய தமிழீழ மக்களுக்காக நாங்கள் இப்போது இந்த இரத்த தான முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1965 ஆண்டு இந்த தமிழ் மண்ணிலே எத்தகைய ஒரு எழுச்சி மாணவர்கள் மத்தியிலே எழுந்ததோ அதுபோன்றது ஒரு எழுச்சி இன்று மாணவர்களிடையே எல்லா மக்களிடத்திலும் தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது. உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து தமிழ் இனத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இம் இனத்தை படுகொலை செய்த ராஜபக்சே தூக்கில் இடப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, உலகெங்கிலும் இருக்கின்ற எல்லா தேசங்களும் நாடுகளும் தமிழீழத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதும், ஐக்கிய நாட்டு சபையில் எம்முடைய தமிழீழ கொடியானது விரைவில் பறக்க விடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரே ஆசை. எனவே எங்களுக்கென்று இந்த வாய்ப்பினை நல்கிய கிங் டிவி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு எம்முடைய தமிழின சகோதரர்களோடு உலகெங்கிலும் இருக்கின்ற குறிப்பாக எம்முடைய தமிழீழ மக்களோடு நாங்கள் என்றும் உயிருக்குயிராக ஒன்றிணைந்து இருக்கின்றோம் என்பது மாத்திரமல்ல, எங்கள் தொப்புள் கொடி உறவான எங்களுடைய தமிழக மக்களை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதும், தமிழீழம் விடிந்தே தீரும், அந்த தமிழீழத்தில் எம்முடைய தமிழீழ கொடி பறக்கின்ற வேளையில் எங்களுடைய தமிழ் தேச கொடியும் பறக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் திண்ணமாக கூறிக்கொள்ள ஆசை.